ஹாய் கைஸ் வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ குரூப் எக்ஸாம்ஸ்ன்னும் போது நீங்கள் 2, 2A, 4 லேப் அசிஸ்டன்ட், அப்கமிங் லேப் அசிஸ்டன்ட் எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய வகையில் தான் இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து 6th to 8th வரையும் இருக்கக்கூடிய சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்கில் இருக்கக்கூடிய ஒன்ஸ் கான்செப்ட் நீங்கள் படித்து கிளாரிட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், எளிமையாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இது புக் பேக் கொஸ்டின்ஸும் இல்லை, புக்கில் இருந்து வர கொஸ்டின்ஸும் இல்லை, ஓகேங்களா? ஸோ அந்த புக்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து நம்ம எப்படி படித்து கிளாரிட்டி எடுத்திருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ வந்து ஈஸியாக படிச்சுக்கோங்க. இந்த 25 கொஸ்டின்ஸ் தான் வச்சிருக்கோம், எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க. கேமல்ஸ் கேன் ஈஸிலி வாக் ஆன் டெசர்ட் சேண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒட்டகங்களால் பாலைவன மலையில் எளிதாக நடக்க முடியும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஒட்டகம் வந்து எல்லாருக்குமே தெரியும், பாலைவனத்தில் ஒட்டகம் தான் சவாரிக்கு வரும். ஸோ எளிமையாக தான் நடக்க முடியும். தர் ஃபீட் ரெடியூஸ் த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வித் த சாண்டி கிரவுண்ட். ஒட்டகங்களின் கால்கள் மணல் பரப்பில் அதன் பரப்பு தொடுகையை குறைக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவா, அதாவது வந்து ஒரு காரணம் கொடுத்துருக்காங்க, ஒரு கூற்று அதற்கான காரணம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூற்று மட்டும் தான் சரி, காரணம் என்பது தவறு. அதற்கான எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டகமானது பெரிய துடுப்பு போன்ற பாதங்களை பெற்றிருப்பதால் மணல் தரையுடனான அதன் தொடர்பு அதிக பரப்பளவு உள்ளது. ஸோ அவங்க குறைந்த பரப்பளவுன்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு, அதிக பரப்பளவு உள்ளது. அதனால் இதன் அழுத்தத்தை குறைத்து மணல் மேல் எளிதாக அதனால் நடக்க உதவுகிறது. ஸோ நமக்கே தெரியும், ஒட்டகத்துடைய பாதம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால தான் அதுக்கு வந்து அதிக பரப்பளவை கொண்டுள்ளதுனால தான் அதனால் எளிமையாக நடந்து போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய கூற்று கரெக்ட், அதாவது அசஷன் கரெக்ட், பட் ரீசன் வந்து ஃபால்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பியோனியன் ஃபோர்ஸ். த ப்ராப்பர்ட்டி ஆஃப் பியோனியன்சி இஸ் எக்ஸிபிட்டட் பை ஃப்ளூயட்ஸ் ஒன்லி. அதாவது மிதப்பு விசை பற்றிய பின்வரும் கூற்றை காணவும். மிதப்பு விசை பண்புகள் திரவங்களில் மட்டுமே காட்சிப்படுத்தப்படுகிறதுனா, ஆமாம், எல்லாருக்குமே தெரியும், மிதப்பு விசை அப்படின்னாலே மிதக்கிறது அப்படின்னாலே அது திரவங்கள், லிக்விட்ல மட்டும்தான். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மூணு ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ல லிக்விட்ல மட்டும்தான் மிதப்பு விசை, அந்த பியோன்சி ஃபோர்ஸ் வந்து, பியோனன் ஃபோர்ஸ் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். எ பாடி ஃப்ளோட்ஸ் இஃப் இட்ஸ் வெயிட் இஸ் கிரேட்டர் தென் த பியோனன் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்கான். அதாவது ஒரு பொருளின் எடையானது மிதப்பு விசையை விட அதிகமாக இருப்பின் அப்பொருள் மிதக்கிறதுனா தப்பு. மிதப்பு விசைன்றது என்ன, ஒரு பொருளுடைய டென்சிட்டி, அடர்த்தி வந்து குறைவாக இருக்கும் போது மட்டும்தான் நீர்ல அதனால மிதக்கவே முடியும். அந்த விசை வந்து அதிகமாக இருக்கும்போது அதனால மிதக்க முடியுமானா, டெஃபினட்டா முடியாது. அது என்ன ஆகும், மூழ்க ஆரம்பிக்கும். அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்புன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ஆன்சர் வந்து ஈஸியா எளிமையா படிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு தான் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்காங்க. மேல் நோக்கு விசை இஸ் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டுலாம் எக்ஸ்பிளனேஷன்ஸோட கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ. ஸோ இதுக்கான PDF-ஐயும் நாங்கள் அட்டாச் பண்றோம், கூட சேர்ந்து படிச்சுக்கோங்க கைஸ், ஓகேங்களா? அடுத்து, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். அசஷன் ஏ, டேம்ஸ் ஆர் மேட் ஸ்ட்ராங்கர் அண்ட் திக்கர் அட் த பாட்டம் தென் அட் த டாப். அதாவது வந்து ஒரு டேம் நீங்கள் அணைகளில் இது பண்ணுறீங்கன்னா அது மேற்பகுதியை விட கீழ்ப்பகுதி தடிமனாகவும் வலுவாகவும் உருவாக்கப்படுகின்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமாம், கரெக்டாக தெரியும். ஏன்னா டேமினுடைய அடிப்பகுதி திக்கர், மேட் ஸ்ட்ராங்கர், அது ஏன் அப்படி அப்படின்னு பண்ணீங்களா, டாப்பை விட ஏன் சார் பாட்டம் அதிகமாக வச்சிருக்காங்கன்னா, ஏன்னா அந்த ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட், நம்ம ஒரு டேம்ல அணை எடுத்துட்டு போகும்போது மேலே ஸ்ட்ராங்காக இருந்து பிரயோஜனம் இல்லை, பேசி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து அதிக அளவு கொள்ளளவு உள்ள நீர்களெல்லாம் அதில் கெப்பாசிட்டி எடுத்து வச்சுக்க முடியும். ஸோ அதனால வந்து பாட்டம், டாப்பை விட எப்பவுமே பாட்டம் தான் அதிக அளவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்காக கட்டுவாங்க. ஸோ ரீசன் ஆர், அதுக்கு என்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அ லிக்விட் ஆன் த பேஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஹைட் ஆஃப் த லிக்விட் கோலம். அதாவது காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அணையின் அடிவாரத்தில் செலுத்தப்படும் அழுத்தம் திரவ நெடுவரிசையின் உயரத்திற்கு விகிதாச்சாரமாகும்னா, எஸ் அதனால தான். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டுமே கரெக்ட், அசர்ஷனும் கரெக்ட், அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய காரணமும் கரெக்ட், அந்த காரணம் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான், ஓகேங்களா? எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு ஃபார்முலாலாம் போட்டிங் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து, ஃபோர்த்து க்வெஷ்சன், இஃப் யூ அப்ளை சம் ஹீட் எனர்ஜி டு எ சப்ஸ்டன்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேன் டேக் பிளேஸ் இன் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொருளுக்கு வெப்பாற்றல் அடிக்கப்படும் பொழுது அது போது பின்வருமனவற்றில் எது அல்லது எவை நிகழ முடியும் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும், ஒரு பொருளை நான் வந்து ரொம்ப அதிக அளவில் ஹீட் பண்ணும் போது அது எக்ஸ்பேண்ட் ஆகும். இரும்பியை கூட நான் நல்லா ஹீட் பண்ணனா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ எக்ஸ்பேன்ஷன் கண்டிப்பாக நடக்கும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்.
ஆமா, இரும்பு இப்ப நம்ம தாராளமா தொடரும் போது ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அதே அதிக அளவு ஹீட் பண்ணும் போது கண்டிப்பா வந்து என்ன ஆகும், அதிக அளவு டெம்பரேச்சர் ஹீட் ஆகதான் செய்யும், அதிக அளவு அதுல வெப்பநிலை வந்து உயரும். அதே மாதிரி சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறுமானா, ஆமா இப்ப ஐஸ் கட்டி வச்சிருக்கேன், ஐஸ் கட்டியை நான் உருக்குனா தண்ணியா போகும், அப்ப ஒரு நிலையில இருந்து அது இன்னொரு நிலைக்கு மாறுது, அப்ப சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், அப்ப இந்த மூணுமே நடக்கக்கூடியதுதான். சோ ஆன்சர் வந்து அனைத்தும் ஓகேங்களா. அடுத்து ஃபிஃப்த் க்வெஸ்சன், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஃப்ரிக்ஷன், ஃப்ரிக்ஷன் பத்தி, உராய்வை பத்தி உங்களுக்கு என்ன கூற்று எது சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பின்வரும் கூற்றை பற்றி காண்க அப்படின்னு சொல்றாங்க. இன் ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஈவன் இன்க்ரீசிங் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ் த ஃப்ரிக்ஷன், அதாவது உருளும் உராய்வில் உள்ள அதிக எடை கொண்ட பொருளானது உராய்வினை அதிகரிக்குதுன்னா, எஸ் கண்டிப்பாக நீங்க டயர் பார்த்திருப்பீங்க, அப்போ அது எதுனா உராயுது, ஒரு சக்கரம் சுருளும் போதுன்னா அதிக எடை கொண்ட பொருள் இருக்கும் போது அதிகமான உராய்வை தான் அது ஏற்படுத்தும், ஏன்னா அதனுடைய வெயிட் அதிகமாக கொடுக்கும்போது உராய்வானதும் என்ன ஆகுது, அதிகரிக்கிறது. இன் ஏ ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் எஃபெக்ட், ஃப்ரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ஏரியா ஆஃப் த காண்டாக்ட் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ், அதாவது சறுக்கும் உராய்வின் நிகழ்வில் உராய்வானது இரு பரப்புகளுக்கு இடையேயான பரப்பு தொடுகைக்கு நேர் விகிதாச்சாரத்தில் இருக்கும்னா, இதுவும் கரெக்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வாட்டர் ஃப்ளோ மேல இருந்து அங்க இருந்து இறங்கி சறுக்கிட்டே வரீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப நீங்க ஒரு உராய்வு தான், அப்ப அந்த இரு பரப்புகளுக்குள்ள ஒரு உங்களுடைய உராய்வு எப்படி இருக்கும், அந்த பரப்பு இதுக்கு வந்து நேர் விகிதத்துல தான் அமைஞ்சிருக்கும். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் தான் ஓகேங்களா. சோ அதுக்குதான் வந்து இந்த இடத்துல விளக்கமும் கொடுத்துருப்பேன், அதை எடுத்து வச்சு படிங்க ஓகேங்களா. சோ அடுத்தது க்வெஸ்சன் சிக்ஸ்த் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ பென்சில் அப்பியர்ஸ் பென்ட் வென் பிளேஸ்ட் இன்சைட் ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர் பிக் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு தண்ணி, ஒரு கண்ணாடி டம்ளரில் நீங்கள் தண்ணி வைக்கும் போது ஒரு பென்சில் அதுக்குள்ளே போட்டிங்கன்னா இப்படி வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் தண்ணீரை பட்டவுடனே. ஸோ பென்சில் நேராக உள்ள மூழ்கி இருக்கிற மாதிரி தெரியாது, கொஞ்சோண்டு வளைஞ்ச மாதிரி தெரியும், அது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க தான் ஓகேங்களா. ஒரு நீருக்குள்ள கண்ணாடி குடுவியில் பென்சிலை வைக்கும்போது அது வளைந்து காணப்படும், இந்நிகழ்வு தொடர்பான சரியான கூற்றை எடுக்க சொல்லியிருக்கான். நீருக்குள் இருக்கும் பென்சில் இருந்து வெளிப்பெறும் ஒளிக்கதிர்கள் பிரதிபலிப்புக்கு உட்படுகின்றன, தவறு. சோ எல்லாருக்குமே தெரியும் அது சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ இட்ஸ் நாட் எ ரிஃப்ளெக்ஷன், அதுல ரிஃப்ளெக்ஷன்ல ஒரு மேட்டரே இல்ல. அதுக்கப்புறமா ஒலிக்கதிர் ஒரு அடர்த்தியான ஊடகத்தில் இருந்து அரிதான ஊடகத்தை நோக்கி பயணிக்கையில் அது இரண்டு ஊடகத்தின் நடுத்தர கோட்டினை நோக்கி விலகும்னா, இதுவும் தவறு தான். ஸோ ஆன்சர் வந்து நெய்தர் ஒன் நாட் டூ, அது வேற விதமான ஒரு மெத்தட் தான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் இங்க வந்து டென்சர் டு ரேரர் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது வந்து நீரின் அடியில் உள்ள எழுதுகோலில் இருந்து தோன்றும் ஒலிக்கதிர்கள் ஒலி விலகலை மேற்கொள்ளும். ஸோ ஒலிக்கதிர்களானது நேர்கோட்டு பாதையை விட்டு விலகிச் செல்லும். ஸோ ஒலியானது அடர்நிலை ஊடகத்திலிருந்து அடற்குறை நீர் ஊடகத்திற்கு செல்லும் போது அது நேர்கோட்டு பாதையிலிருந்து விலகிச் செல்லும். அப்போ ரொம்ப டார்க் சர்ஃபேஸ்ல இருந்து, அதாவது டென்சர் மீடியம்ல இருந்து ஒரு ரேரர் மீடியமுக்கு போகும்போது அது வந்து என்ன ஆகிடும், அந்த ஒலின்றது விலகிச் செல்லும். அதனாலதான் நமக்கு அது பெண்டான மாதிரி ஒரு மோஷனே தெரியுது. அடுத்தது, which of the following substances which absorb more heat energy, பின்வரும் ஒன்றில் எது அதிகமான ஹீட் எனர்ஜியை வந்து உட்கவர்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய மூணு மேட்டர் ஆஃப் ஸ்டேட்மே என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்கவர்றது தான். ஸோ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் த அபோவ் தான். ஸோ எயித்து க்வெஸ்சன், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட், ஒரு அசெஷன் கொடுத்துருக்காங்க. வென் யூ ஒயிட் லைட் இஸ் டிஸ்பர்ஸ்ட் பை ப்ரிசம், ரெட் லைட் இஸ் டிவியேட்டட் மோர் தென் வயலட் லைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஒரு ப்ரிசம் வச்சு இதில் வந்து ஒரு ஒயிட் லைட் பாஸ் பண்ணால் அது ஏழு நிறங்களாக பிரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, விப் கயார் அப்படின்னு பிரியும். அந்த விப் கயார்னு பிரியும் பொழுது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெட் லைட் இஸ் டிவியேட்டட் மோர் தென் ஒயிட் லைட்னா, எதுங்க ஒயலட் லைட் தாங்க ஃபஸ்ட்டு வந்திருக்கும், வி டினோட்ஸ் ஒயலட். அப்போ ஒயலட்டினுடைய டிவியேஷன் தான் அதிகமாக இருக்குது, அதனுடைய இன்டென்சிட்டி ஆஃப் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிறதுனால மட்டும்தான் அது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு அதிகமாக தெரிக்குது. லாஸ்ட் லீஸ்ட் தான் வந்து ரெட்டு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இதுலேருந்தே தெரியுது, ரொம்ப பெரிய தப்பு. அடுத்தது, ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ரேஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இட்ஸ் வேவ் லென்த்னு சொல்லியிருக்கான். அதாவது ஒரு ஒலி கதிர் ஒலி விலகினாதுன்னா அது அலைநீளத்துக்கு எதிர்த்தகவல் இருக்கும் குறியீடுகளா, ஆமானா, ஆமா எஸ் கரெக்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேவ் ஒரு ஃப்ரீக்வன்சி கம்மியாச்சுன்னா வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். அதனால தான் நல்லா பாருங்க, ரெட்டுக்கு தான் இருக்கிறதுலே ஃப்ரீக்வன்சி குறைவு, ஆனால் அதனுடைய வேவ் லென்த் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதிகம். அதனால தான் டேஞ்சர் சிக்னல்ஸ்லாம் ரெட்டை ட்ரெயின்லலாம் வந்து எது பயன்படுத்துறாங்க, ரெட்டை பயன்படுத்துறாங்க. ஏன்னா ரெட்டினுடைய ஃப்ரீக்வன்சி குறைவுன்னும் போது அதனுடைய இது அதிகமாக இருக்கும், வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நைன்த் க்வெஸ்சன், மேட்ச் த லிஸ்ட் வேன் வித் லிஸ்ட் டூ ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ் மிரர் எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும், ரியர் வியூ மிரராக பயன்படுத்துறாங்க, அதாவது காரினுடைய பின்புற கண்ணாடிகளை பார்ப்பதற்காக. ஸோ குவி ஆடி, சார் எப்படி சார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது, இங்கே பாருங்க, பின்புறம் பார்க்க உதவும் கண்ணாடிகள், அதாவது உனக்கு சின்ன கண்ணாடி தான் ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய ரோட்டையே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவிச்சு காமிக்குது. அப்போ குவி ஆடின்றது பெரிய ரோட்டையும் ஒன்னா குவிச்சு காமிக்குது, அதனால குவி ஆடி தான் அதில் பயன்படுத்துது. ஞாபகம் வச்சுக்கலாமா ஈஸியாக.
இல்லையா? அடுத்தது பாரபோலிக் மிரர் பரவலைய ஆடி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடியோ டெலிஸ்கோப்ல பயன்படுத்துறாங்க. சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், பாரபோலிக் அப்ப ரேடியோ டெலிஸ்கோப்ல வந்து இந்த மாதிரி பரவலைய ஆடிதான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்தது ஸ்பெக்யூலியர் ரிஃப்ளெக்ஷன். ஸ்பெக்யூலியர் ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடி சார்ந்த எதிரொலிப்பு எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தலாடி பிளேன் மிரர்ல இருக்கும். நெக்ஸ்ட் டிஃபியூஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வால். ஓகேங்களா? சோ ஆன்சர் வந்து 3142 ஆன்சர் பி. ஓகே, சோ தி 10th க்வெஸ்சன் கண்டக்ஷன். ஓகே, 10th க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா கண்டக்ஷன் இஸ் தி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் விச் டேக்ஸ் பிளேஸ் இன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ வெப்ப கடத்தலின் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் நடைபெறும் வந்து சாலிட்ல தான் அது நடைபெறும். ஸோ சாலிட்ல தான் வெப்ப கடத்தலின் போது வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் நடைபெறும். அடுத்தது ஐடென்டிஃபை த கரெக்ட்லி மேட்ச்டு பேர், எது வந்து கரெக்டான மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 1 kcal 4186J ஜூல் தான். ஓகேங்களா? அதே மாறி 1 kWh 36,00,000 ஜூல், இதுவும் சரியானது. எக்ஸாக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய லேப் அசிஸ்டன்ட் கேள்விலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 60°C 333 கேள்வின்னு சொல்லுவாங்க, 18°C 0.15 சொல்லுவாங்க. ஸோ அனைத்து குறியீடுமே கரெக்ட் தான். ஸோ ஆல் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு தான், மேற்கண்ட அனைத்தும் சரியாகவே பொருந்தியுள்ளது. ஸோ 12th கேள்வி பார்த்தீங்கன்னா பிக் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், தவறான வாக்கியத்தை வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு நடுநிலை பொருளில் கூடுதல் புரோட்டான்களை பெறுவதன் மூலம் தொகுப்பு மின்னேற்றம் அடைகிறது அப்படின்னா அது வந்து தவறு. ஒரு பொருளில் உள்ள மின்னேற்ற இருப்பினை வெர்ச்சோரியத்தை பயன்படுத்தி கண்டறியலாம். ஸோ அது சரியானது. ஒரு நிலை மின்மாட்டி கடத்தும் பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறதுனா கரெக்ட். ஆப்ரகாம் பெனட் முதல் நிலை மின்மாட்டி இருந்தால் அதுவும் தவறு. ஸோ யார் வந்து அது பண்ணாங்க? வில்லியம் ஜிப்பர்ட் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி தான், 1 மற்றும் 4 மட்டும் தான் தவறு, மற்றது எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டக்ஷன் வெப்ப கடத்தல் எதுல நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்லியிருந்தேன், வெப்ப கடத்தல் வந்து திடப்பொருள் சாலிட், இந்த இடத்துல டி விட்டுருக்காங்க. ஸோ கண்டக்ஷன் இப்போதான் வந்து சாலிட்ல நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது கன்வெக்ஷன் வெப்பச்சலனம் எதுல நடக்கும்னா லிக்விட்ல நடக்கும். ரேடியேஷன் எதுல நடக்கும்னா சூரியன்ல இருந்து தான் ரேடியேஷன் அதிகமாக வருது. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடியது கேஸ், சூரியன்றது ஹைட்ரஜன் கேஸாலானது, அதனால அது. சப்ளிமேஷன் பதங்கமாதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4th க்வெஸ்சனுடைய ஆன்சர் வந்து சி ஆப்ஷன், சாலிட் டு கேஸ். இது டைரக்டா கேட்பாங்க, சாலிட்ல இருந்து கேஸா மாறுது. இப்போ வந்து எது வைக்கலாம், ரசகற்பூரம் சொல்லலாம் இல்ல, அந்த ரசகற்பூரம் இதுக்கு வந்து டெஃபினட் பெஸ்ட் எக்ஸாம்பிள். சாலிட்ல இருந்து கேஸா மாறுதுன்னா அது என்னன்னு சொல்லலாம், சப்ளிமேஷன் சொல்லலாம். அப்ப கண்டென்சேஷன் அப்படின்னு சொன்னா கேஸ் டு லிக்விட். சோ ஆன்சர் ஆப்ஷன் EADCP. ஓகேவா? டி ஆப்ஷன். ஓகே கைஸ், 14th க்வெஸ்சன் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாகனங்களின் உதிரி பாகங்கள் மற்றும் சக்கரங்கள் மீது குரோமியம் மேற்பூச்சு பூசப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ட்ரூ. அதே மாதிரி குரோமியம் கீரல்களை எதிர்க்கிறது, இது ஒரு மலிவான உலகமும்னா கிடையாது. குரோமியம் கொஞ்சம் வில அதிகம் தான், அது மட்டும் இல்லாமல் அது வந்து கீரல்களை எதிரொலிக்கிறதுனால அப்படி போடல. ஸோ ஏ ஸ்டேட்மெண்ட் கூற்று கரெக்ட், ஆனால் அதுக்கு சொன்ன காரணம் இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. அடுத்தது 15th க்வெஸ்சன், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்கான். ஸோ சரியான ஸ்டேட்மெண்ட்டை தான் நீங்கள் பிக் பண்ணி எழுதணும். தாமஸ் ஆல்வா எடிசன் இன்வென்டர் the first electric bulb in 1879 ana yes inda varsham la niyabagam vechukonga romba mukkiyam. the first electric bulb was made up of tungsten steel ana kedaiyadu. so adu vandu endha metal ala payanpaduthanaanga na platinum kambiya vechu dhaan vandu uruvaaki irupaaru. so tungsten kedaiyadu, adanal adu thavarana statement. adutathu gramophone and கைனடோஸ்கோப் ஆர் இன்வென்டட் பை எடிசன், இசைத்தட்டு மற்றும் கைனடோஸ்கோப்லாம் கூட இவர் தான் உருவாக்கினா எஸ் அப்போ 1 மற்றும் 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், மற்ற 2 ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. அடுத்தது 16th க்வெஸ்சன், த எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் 2 different பாடிஸ் அண்ட் ரப்பிங் இன் இஸ் பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப், அதாவது வந்து 2 பொருட்களை நம்ம தேயும் போது எதை இடம் மாறுவதால் மின்னேற்றம், மின்னேற்றம்னா மின்சாரம் வந்து அதுக்கு வரணும். அப்போ மின்சாரம் வரணும்னாலே அங்கே என்ன போயிருக்கணும், எலக்ட்ரான்கள் போயிருக்கணும். எலக்ட்ரான்கள் போனால் தான் மின்சாரம், பிகாஸ் எலக்ட்ரான் ஹேஸ் நெகட்டிவ் சார்ஜ். அதனால தான் வந்து எலக்ட்ரான்களுடைய ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, மின்னேற்றம் சொல்லுவாங்க. ஸோ அதனால எலக்ட்ரான்ஸினுடைய டிரான்ஸ்பரேஷன் இருக்கணும். அடுத்தது 17th க்வெஸ்சன், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலுமிகள் சோப்பு போடுற அல்லது எண்ணெயை அவர்கள் கப்பலுக்கு அருகிலேயே ஊற்றுகின்றனர். எஸ், அதுக்கு பார்த்தாலே தெரியும் மிதந்திருக்கும், அதனால பார்ப்பாங்க. இது கடல் நீரின் மேற்பரப்பு இழுவிசையை அதிகரித்து மற்றும் நீரின் தாக்கத்தை குறைக்கிறதுனா தவறு. இது கரெக்ட், ஆனா இது தவறு. சோ அதுக்கு சொன்ன காரணம்ன்றது வந்து தவறு. சோ ஆன்சர் வந்து ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ், அது என்னன்றதை தான் சொல்லியிருக்காங்க. பார், கடும் புயலின் போது கடலின் நீரின் மேற்பரப்பு இழுவிசையை குறைப்பதற்காக, அதிகரிப்பதற்காக கிடையாதுங்க, குறைப்பதற்காக தான் மாறுமிகள் வந்து போடுறாங்களே. இது கருமையான நீரோட்டங்களை தவிர்த்து கப்பலை வந்து பாதுகாக்கும். ஸோ 18th க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்கரெக்டாக எது மேட்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போல்ட் ஆயிருக்கு பாருங்க ஆன்சர், ஃபேக்ட்ரி வேஸ்ட் வந்து அசிடிக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, தப்பு. அசிடிக் ஆசிட் வந்து ஃபேக்ட்ரி வேஸ்ட்டே கிடையாது, அது எதில் இருக்குன்றதுலாம் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். 19th க்வெஸ்சன்,
விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நோன் ஆஸ் அசோட். அசோட் என்ன பண்ணுவது எதுனா நைட்ரஜன். ஸோ இம்பார்ட்டன் க்வெஸ்சன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. லேப் அசிஸ்டன்ட் குரூப் ஃபோர்ல கூட டேரக்டாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்த 20th க்வெஸ்சன், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட், விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் அபோவ் இஸ் கரெக்ட்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பின்வரும் கூற்றுகளை பார்த்து எது கரெக்ட்ன்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு சேர்மம் உருவாகும் போது வெப்பம் உறிஞ்சுதல் மட்டுமே நிகழ்கிறாதானா? கிடையாது, அது தப்பு தான். ஒரு சேர்மம் உருவாகும் பொழுது அதுல வந்து எல்லாமே நடக்கும், அதுல வெப்பம் உறிஞ்சுதல் மட்டுமே சொல்லியிருக்கான், அது தப்பு. அடுத்தது சேர்மத்தின் பண்புகள் அதன் பகுதி பொருட்களின் பண்புகளோடு ஒத்து போகிறதுனா அதுவும் தப்பு. ஒரு சேர்மத்தில் உள்ள பகுதி பொருட்களை இயற்பியல் முறைப்படி பிரிக்க முடியுமான? நோ, இட்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா தான் பிரிக்க முடியும், அதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் வந்து நன் ஆஃப் தி அபோவ் தான். ஸோ அது சொல்லியிருக்காங்க, அதுதான் இங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அது மட்டும் நீங்க வந்து PDF டவுன்லோட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி பார்த்துட்டு எது சரின்னு கேட்டிருக்கான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம். லிக்விட் ஆட்டம்ஸ் ஆர் பேக்டு மோர் லூஸ்லி விச் நாட் அலோஸ் திங் டு பி ஏபிள் டு பாஸ் த்ரூ இட்னா, தப்பு. லிக்விட் வந்து ஆட்டம்ஸ் வந்து மோர் லூஸ்லாம் கிடையாது, லூஸாக பேக் பண்ணுவாங்க, ஆனால் இட்ஸ் நாட் மோர் லூஸ்லி, பிகாஸ் கேசியஸ் தான் அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது, லிக்விட் இஸ் எஃபெக்டட் பை கிராவிட்டி மோர் தென் எனி திங். ஆமாம், இது ட்ரூ. அதாவது வந்து திரவங்கள் புவியீர்ப்பு விளைவினால் அதிகம் ஈர்க்கப்படுகிறதுனா எஸ், நீங்க எது பண்ணாலுமே லிக்விட் தான் அதிகமா வந்து கிராவிட்டினால ஈர்க்கப்படும். லிக்விட் இஸ் ஆல்வேஸ் மூவிங் டியூ டு கிராவிட்டி அரௌண்ட் இட், திரவத்தை சுற்றி புவியீர்ப்பு விசை செயல்படுவதால் அது மூலப்பொருள் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும்னா அதுவும் கரெக்ட். நீங்க ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆடிட்டே இருக்கும், ஏன்னா கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான். வாயுவானது புவியீர்ப்பு விசையினால் ஈர்க்கப்படுவது இல்லை, கேஸ் இஸ் நாட் அஃபெக்டட் பை கிராவிட்டினா, அதுவும் ட்ரூ தான். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், மூன்றாவது ஸ்டேட்மெண்ட், நாலாவது ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ட்ரூ. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. சால்வே ப்ராசஸ் இஸ் த மெத்தட் டு மேனுஃபேக்சர். ஸோ இது ரொம்ப முக்கியம் கேள்வி. சால்வே முறை வந்து எதை உற்பத்தி செய்ய பயன்படுதுன்னா சோடியம் கார்பனேட்டை உருவாக்க பயன்படுகிறது. ஸோ 23rd கேள்வி பாருங்க, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட், சில்வர் ப்ரோமைடு, எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட், எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. சில்வர் ப்ரோமைடு வந்து என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இஸ் எ ப்ரௌன் கலர், ஆனால் அது தவறு. சில்வர் ப்ரோமைடு வந்து என்ன கலருன்றது வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸ்பிளனேஷன்ல, லைட் எல்லோ, ஒரு வெளிர் மஞ்சள் நிறத்துல தான் சில்வர் ப்ரோமைடு இருக்கும். அதே மாதிரி சில்வர் ப்ரோமைடு டீகம்போஸ்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் டு கிவ் கிரே கலர் அப்படின்னா, யா இட்ஸ் ட்ரூ. சில்வர் குளோரைடு இஸ் இன் எல்லோ கிரீன் கலர், ஆனால் இதுவும் தவறு. ஓகேங்களா, இதுவும் தவறு. சில்வர் குளோரைடு வந்து என்ன கலர்ல இருக்கும்ன்றது இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ அது வந்து ஒரு கிரே எல்லோ கலர்ல தான் இருக்கும். ஓகேங்களா, கிரே எல்லோ ஒயிட் கலர்ல கிட்டத்தட்ட வரும். ஸோ அதுவும் சொல்லியிருக்காங்க, அப்ப அதுவும் தவறு. இது வந்து சில்வர் குளோரைடு டீகம்போஸ் இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் டு கிவ் கிரே கலர்னா எஸ் ட்ரூ. ஸோ அப்போ வந்து 1-3 தான் தவறு, மற்றது எல்லாமே கரெக்ட். அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கீழே கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ 24th க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, இன் விச் இயர் த போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்ஸ்டேட் த ஸ்டேட் இஸ் கன்ஃபார்ம்டு, எந்த வருடம் போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் என்ற நிலை உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995. ஸோ இந்த இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இயர்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ 25th கேள்வி, கடைசி கேள்வி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் மேட்ச் த ஃபாலோவிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லா ஆஃப் பொருண்மை அழியாவிதி தமிழில் பார்த்துக்கலாம், சரி நான் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா லாவோஷியர். ஓகேங்களா, அதே மாதிரி லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் ப்ரோஸ்ட். அடுத்தது கேத்தோட் ரேஸ் வந்து சார் வில்லியம் க்ரூக்கர்ஸ் வருவாங்க. ஆனோட் ரேஸ் வந்து ஜேம்ஸ் சாட்விக்னு நினைக்கிறேன், இல்லை கோல்ஸ்டின் கரெக்ட் நான் அதை செக் பண்ணிக்கிட்டேன். ஆனோட் ரேஸ் வந்து கோல்ஸ்டின், நியூட்ரான்ஸ் தான் ஜேம்ஸ் சாட்விக். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து சொல்லுவாங்க. பொருண்மை அழியா விதியை வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாஷியர். மாறா விகித விதி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் ப்ரௌஸ். கேத்தோட் கதிர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் வில்லியம் க்ரூக்ஸ். அண்ட் ஆனோட் கதிர்கள் கோல்டுஸ்டின், நியூட்ரான்கள் வந்து ஜேம்ஸ் சாட்விக். ஆன்சர் DCAAP. ஓகேங்களா, ஸோ கைஸ் இதுவரையும் ப்ரிஃபர் பண்ணியிருப்பீங்க, இன்னும் சில க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்க்கலாம், ப்ரிஃபர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களை அப்படி தான் பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ.